இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுமாறு உங்களை வேண்டுகிறேன். தற்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் திராவிட அரசின் தாங்கள் கூற விரும்புவது என்ன? இன்று இருக்கக்கூடிய நிலையில் திராவிட அரசுகள் வந்து தமிழர் நலன் காக்கக்கூடிய அரசானா நிச்சயமாக இல்லை. இது என்னுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டும் கூட. காரணம், ஒரு காலகட்டங்களில் வடக்கருந்து அதாவது ஆப்கானிஸ்தான், காபூல் போன்ற பெருநில பகுதிகளிலிருந்து ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக வந்த கூட்டந்தே ஆரிய கூட்டம். ஆரிய கூட்டம்ங்கிறது இன்று இருக்கக்கூடிய பிராமண கூட்டம். இந்த பிராமண கூட்டத்தோட நீட்சியாத்தையும் ஆரியத்தோட நீட்சியாத்தையும் நாங்கள் திராவிடத்தை பார்க்குறோம். காரணம், ஒரு சாதாரண ஒரு கிராமத்தையே உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு இடுகாடு இருக்குது அல்லது ஒரு சுடுகாடு இருக்குது. அந்த சுடுகாட்டில் நாடார் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்களுக்கு ஒரு சுடுகாடு, பிள்ளைமார் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு ஒரு சுடுகாடு, தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஒரு சுடுகாடு. ஒரு இடம், ஒரே சுடுகாட்டில் இத்தனை பிரிவு. ஒரு சுடுகாடு ஒன்று, இடுகாடு ஒன்று, அதே இடத்துல ஒருத்தன் சுட வேண்டிய இடத்துல இன்னொருத்தன் பாடியை கொண்டு போய் வச்சு சுட முடியாது. நிலைமை எப்படி வச்சுருக்கான் பார்த்துக்கோங்க. திராவிட அரசு 67 பேசியே ஆட்சியை பிடிச்ச இயக்கம் சொல்லி அந்த நீதிக்கட்சியிலேருந்து தொடர்ச்சியாக திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, தேமுதிமுக, மதிமுக, இன்னைக்கு பல திராவிட அரசுகள். இதில் நான் தெரியாமல் கேட்குறேன், திராவிட அரசுகளுக்கு, திராவிட கட்சிகளுக்கு ஏன் ஒரு தமிழன் கூட இதுவரைக்கும் தலைவனாக வரல? ஏன் தமிழர்களுக்கு பஞ்சமா? ஒட்டுமொத்த உலகத்தில் 9 கோடிக்கு மேலே வந்து தமிழர்கள் வாழ்கிறோம். இந்த தமிழர்கள் பெருநிலப்பகுதியில் வாழக்கூடிய இந்த தமிழர்களுக்கு தனித்த நாடுங்கிற உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இது ஒரு பெரிய ஒரு வாழ்வியல் சோகம். இதெல்லாம் ஒரு துன்பிய நிகழ்வாகத்தையும் இதை பார்க்குறோம். தமிழர் குடி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளில் மிகப்பெரிய ஒரு ஆட்சியையும் அரசையும் கட்டமைச்சது இந்த மல்லர் என்னும் தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகத்தை சார்ந்த இந்த முடிவுடை மூவேந்தர்களானிய சேரசோழ பாண்டியர்கள்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த மக்கள்கிட்ட இருந்து எல்லா மக்களும் கிளைத்தார்கள்ங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அப்பேற்பட்ட நிலையில் இன்று இருக்கக்கூடிய திராவிட அரசுகள் ஒரு சுடுகாட்டில் கூட ஒரு சகோதரனை, ஒரு எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு சகோதரனை கொண்டு போய் நிப்பாட்டினதான் இவங்களோட சாதனை. திராவிட அரசுகளுக்கு தனித்த தத்துவம்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. பிரிவினை ஏற்படுத்தினது திராவிட கட்சி. திராவிட கட்சி இதில் சந்தேகத்துக்கு இடம் இல்லை. திராவிடங்கிறதே முத போலிங்கிறேன், திராவிடங்கிறதே முத பொய். அதுக்கான நிலைத்த தத்துவம் கிடையாது. அதாவது என்ன சொல்கிறான், தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட கன்னடத்தில், மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட கேரளத்தில், கர்நாடகத்தில், இந்த நாலு தமிழத்தையும் சேர்ந்து இந்த நாலு மாநிலத்தில் ஒன்று சேர்த்து தான் நாங்கள் திராவிடம்ங்கிற ஒரு பொது பெயரை உருவாக்கிட்டோம்னு சொல்கிறேன். இவனுக்குள்ளே இருந்து இவனுக்கு தமிழன் தண்ணி கேட்கும்போது உடனடியாக கர்நாடகத்திலேருந்து திறந்து விட்டுருவானா? தமிழன் தண்ணி கேட்கும்போது உடனடியாக, ஏய் இவன் சொந்த சகோதரனப்பா, நம்ம திராவிட சகோதரனப்பா அப்படின்னு வந்த கேரளாக்காரன் உடனே தண்ணி திறந்து விட்டுருவானா? இல்லை. ஏன் நான் தெரியாமல் கேட்குறேன், திராவிடம்ங்கிறது முதல் அங்கே போய் எடுபடுமா? திராவிடம் கூட எடுபட்டிருந்தா அவன் என் தண்ணியை உடனே கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? நான் கேட்கும்போது என் விவசாயிகள் வீதியில் வந்து போராடும் போது தண்ணீர் தர மறுக்கிற அவனுக்கும் எவனுக்கும் என்ன, எனக்கும் திராவிடங்கிற ஒரு பொதுப்பெயர் எதுக்கு? அது பொசுக்கப்பட வேண்டிய ஒன்று வேண்டிய ஒன்றா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். நான் கேட்டவனே தண்ணியை கொடுக்குறானா? இப்போ என்னையும் அவனையும் பொதுப்பெயரில் சூட்டுறதுக்கு அந்த திராவிடங்கிற ஒரு மலட்டு சொல்லி எதுக்குன்னு கேட்குறேன். தமிழ் மண்ணில் ஒரு 9 கோடி மக்கள் இருந்தும் தனித்த நாடு கிடையாது. தமிழ்நாடுன்னு வெளியில் பேர் மட்டும் அண்ணாதுறை காலத்தில் வாங்கி கொடுத்தா மட்டும் காணாது. அதுக்கான தனித்த வாழ்வியல் கலாச்சாரத்தோடு இந்த மக்கள் வாழ்கிறானா? சொந்த சகோதரன் இன்னொருத்தரோட ரத்தத்தை வெட்டி அந்த ரத்தத்தை ருசி பார்க்கக்கூடிய கேவலத்தை கொண்டு கொடுத்தது திமுக, திராவிட அரசு, குறிப்பாக திராவிட அரசு. இந்த திராவிட அரசுகள் என்ன செஞ்சிருச்சுன்னு கேட்குறேன். தமிழர் நலனத்துக்கு என்ன செஞ்சிருச்சு? ஒன்றுமே செய்யலை. சுடுகாட்டில் கூட ஒன்றும் கிடையாது, ஒற்றுமை கிடையாது. அப்போ இடுகாட்டில் ஒற்றுமை கிடையாது. ஒருத்தன் வீதிக்குள்ளே இருந்து இன்னொருத்தன் வீதிக்குள்ளே சாமியை கொண்டு போக முடியாது, கற்பகரத்தை கொண்டு போக முடியாது. ஒருத்தன் ஊருக்குள்ளே இருந்து ஒரு தாழ்ந்த சாதி சகோதரனோட பணத்தை அங்கே கொண்டு போனால், ஏய் ஏன் ஊருக்குள்ளே வந்து நீ எப்படியப்பா கொண்டு போகிறேன்னு கேட்குறான். அப்போ தாழ்ந்தவன் உயர்ந்தவங்கிற மனப்பக்குவத்தை வளர்த்தது இந்த திராவிடம் தான் நான் சொல்கிறேன். என்ன அவன் என்ன ஒன்று ஒரு பெரிய புடிங்க அவன் வந்துட்டான் நான் கேட்கேன். இப்போ நானும் தான் இருக்கேன், மலரனும் தேவேந்திர குல வேளாளர்கிட்ட இருக்கேன். ஏன்ட்டு இல்லாத ஒரு உயர்தனி சிறப்பு உன்ட்ட என்ன வந்துருச்சு? உயர் சாதி புடிங்கன்னு சொல்கிற உனக்கு ஏன்ட்டு இல்லாத உனக்குன்னு 3 கண் இருக்கா? இல்லை ரெட்டை மூக்கு இருக்கா? ரெட்டை வாய் இருக்கா? 6 காது இருக்கா? இரட்டை ஆண்குறி இருக்கா உனக்கு? என்னடா என்னை விட உன்ட்ட உனக்கு சிறப்பு இருக்குது? நீ என்னை விட உயர்ந்தன்னு சொல்கிறக்கு உனக்கு என்ன இருக்குது? அப்போ இந்த திராவிட அரசுகள் இந்த தொடர்ச்சியாக இந்த தமிழர் சாதிக்குள் மோத விடுவது, மொத்தமாக மோத விட்டு அந்த மோதனுங்கிற கருத்தியெல்லாம் அழகாக வதப்பான், வதச்சிட்டு அவன் அழகாக உட்காந்துக்கிட்டு இருப்பான், தமிழர் சாதிக்குள்ளே மாற்றி மாற்றி வெட்டி செத்துக்கிட்டு இருப்பான். ஆனால் இன்று
ஒட்டுமொத்த தமிழர் சாதிக்குள்ளே வந்து நிலைமை மாறியிருக்கு. ஒரு தமிழனுக்கு இன்னொரு தமிழன் தாண்டா முட்டுக் கொடுக்கணுங்கிற நிலை இன்றைக்கி வந்திருக்கு. பிடிஓ ராஜேந்திரனுங்கிற ஒரு அரசாங்க அதிகாரியை ராஜகண்ணப்பனுங்கிற ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் வந்து சாதி சொல்லி பேசக்கூடிய நிகழ்வு வருது. அப்போ அங்கு மருது மக்கள் கட்சியினுடைய அன்பு சகோதரன் போய் அண்ணன் பேசக்கூடிய ஒரு நிகழையை பார்க்குறோம். முத்துப்பாண்டின்னு சொல்லி ஒரு அண்ணன், ஒரு நல்ல தமிழ் தேசியவாதி அண்ணன் சீமானோட வார்ப்பு போய் அதே கமுதியில் போய் நின்று தேவேந்திர குலவேளாளர்களின் பொதுக்கூட்டத்தில் போய் ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்த அண்ணன் முத்துப்பாண்டி போய் கிளிகளின்னு கிளிக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு தேவர் தேவேந்திரருடைய ஒற்றுமை வந்து இன்றைக்கி பேசு பொருளாக மாறியிருக்கு. இதை விட ஒருபடி மேலே போய் சொல்கிறேனே, இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழர் அரசியலை வந்து அசைச்சு பார்க்கணும்னா மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர்கள், கள்ளர் என்று சொல்லக்கூடிய அகமுடையார் என்று சொல்லக்கூடிய தேவர் இன மக்கள், நாடார் என்று சொல்லக்கூடிய தமிழ் சாதி, வன்னியர் பெருமக்கள், இந்த நாலு தமிழ் சாதி, இது போக இருக்கக்கூடிய கோனார் சமூகம், இருக்கக்கூடிய சிறு சிறு சமூகங்கள் எல்லாம் ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை, இந்த தமிழர் ஓர்மையான ஒரு சூழலை உருவாக்கி, ஒரு ஒற்றுமையை உருவாக்கி இந்த தமிழ்நாட்டு அரசியலை எதிர்கொண்டோமானால் திராவிட அரசுகள் தங்களுடைய தாய் நிலங்களை நோக்கி ஓடக்கூடிய, புறமுதுகு காட்டி ஓடக்கூடிய ஒரு நிலை வரும். அப்படி இல்லைன்னா 9 கோடிக்கு மேலே வந்து தமிழ் மக்கள் இருக்கா, அன்றைக்கி 10 கோடியை நெருங்கிட்டான்னு வச்சுக்கிடுவோம். 2009 ஈழத்தில் படுகொலை நடக்குது. 23 நாடுகள் சேர்ந்து அண்ணன் பிரபாகரனை எதிர்க்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். தனித்த தமிழீழ விடுதலை மட்டுமே தமிழர்களுடைய அடையாளம் அப்படிங்கிற ஒரு மைய கருத்தை வச்சு அண்ணன் பிரபாகரன் போராடுறாரு. அதில் என்ன கேட்டார், தமிழர்களுக்குள்ளே வந்து சிங்களத்து பெண்கள் எல்லாம் எங்களுக்கு பொண்ணாக கூடறானா அண்ணன் கேட்டு போராடினார். எனக்குன்னு ஒரு தனி அரசாங்கம் வேணும், என் மக்களுக்குன்னு ஒரு தனித்த நாடு வேணும், தனி தமிழீழ விடுதலை வேணும்னு அண்ணன் கேட்காரு. அப்போ என்ன செஞ்சுருக்கணும், அப்போ இருக்கக்கூடிய அரசுகள் முழுசாக அன்னு இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரைக்கும் மத்தியில் இருக்குது. இப்போ மாநிலத்தில் 40 MP கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு. மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் வச்சுருக்காரு. இவர் நினச்சிருந்தால் 1 நொடி பொழுதில் அந்த போரை நிறுத்தியிருக்க முடியும். கொத்து கொத்தாக கொண்டாங்க. 23 நாள் வல்லாதிக்கு மிக்க நாடுகளெல்லாம் ஆயுதங்களை கொடுத்துச்சு, எல்லா பொருள்களையும் கொடுத்து, இராணுவ தளவாளங்களை கொடுத்துச்சு, தடை செய்யப்பட்ட கருவிகளை கொடுத்து, தடை செய்யப்பட்ட ரசாயன கருவிகளை கொடுத்துச்சு, இந்திய திருநாடு கோடி கோடியாக பணத்தை கொடுத்துச்சு, ரேடார் கருவியை கொடுத்துச்சு. இதையெல்லாம் தாண்டி 23 நாடுகள் சேர்ந்து நின்றுச்சு ஒரு இடத்துல. அண்ணன் பிரபாகரன் ஒருவன் மட்டும் தனித்து நின்றான். வரலாற்றில் இப்படி ஒரு ஆம்பளையை பார்க்குறது கஷ்டம். நடப்பு காலத்தில் நீங்களும் நானும் உயிர் வாழ, இந்த காலத்தில் அண்ணன் பிரபாகரன் மாதிரி ஆள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தோங்கிறதே ஒரு வரலாற்று தலை நிமிர்வு. ஏன்னா அப்படி வாழ்ந்தான் அண்ணன். முப்படைகளை கட்டமைச்சான். உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய வல்லரசில் வல்லரசு திமிரோடு வாழக்கூடிய நாடுகளில் இருந்தக்கூடிய முப்படைகளை கட்டமைச்ச பிற பெரியவர்கள் கூடக்கூடிய கூற்று, அந்த மாதிரி முப்படையை கட்டமைச்சதை உலகத்தில் இதுவரைக்கும் நாங்கள் பார்க்கவே இல்லைங்கிறான். ஒரு கரும்புலி படை உருவாச்சு. அந்த கரும்புலி படையில் ஆணோடு சேர்ந்து பெண்கள் இருந்தாங்க. அவர்களுக்கு ஒரு சிறு இழுக்கு கூட வரல. அந்த ஈழப்போர் உச்சத்தில் தொடங்குவது கூட நம்ம பெண்களை ஓடி ஓடி போய் கற்பழித்தான். கற்பழித்து கொண்டா கருவில் இருந்த குழந்தையை வந்து அறுத்து எடுத்துகிட்டு வீதியில் வந்து சிசுவை தூக்கி வீசி எறிஞ்சான். இசைப்பிரியாங்கிற ஒரு சகோதரி பிறப்பிறப்பில் போய் துப்பாக்கி முனையை கற்பழித்து கொண்டுட்டு அதை வடு தெரியாமல் அழிப்பதற்காக துப்பாக்கி முனையை வச்சு கொன்ன ஒரு கொடுங்கோலமான ஒரு காட்சி அங்கே நிறைவேறிச்சு. 1.5 லட்சத்துக்கு மேலான மக்களை ஒரே நேரங்களில் கொண்டு கழிச்சு கிளிநொச்சியிலையும் யாழ்ப்பாணத்திலையும் கொண்டு குமிச்சிட்டு புல்டோசர் கருவியை வச்சு ஏற்றி கொண்டான், ஏற்றி நசுக்குனான், நசுக்கி முடிச்சுட்டு ஒரு ரசாயன பொடியை தூவினான். அடுத்த 10 நிமிஷத்தில் மண்ணோட மண்ணாக போச்சு, எலும்புகள் கூட சிதஞ்சு போச்சு. அப்போ இப்படி ஒரு பேரின அழிப்பு வந்து நடக்கும்போது கை ஒட்டி வேடிக்கை பார்த்தது யார்? காங்கிரஸ் பேடியக்கும் வேடிக்கை பார்த்துச்சு. இந்த திராவிட அரசு, திராவிடத்தினோட முதுகெலும்பாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் வேடிக்கை பார்த்துச்சு. மொத்த நாடுகளும் சேர்ந்து அழிச்சிச்சு. சொந்த பிள்ளைய பாலச்சந்திரங்கிற சொந்த மகனை கொண்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு சல்லடை சல்லடையாக சுட்டு கொண்டாங்க. தன்னோட குடும்பத்தை பூரா வந்து சிதைவுக்கு உள்படுத்தினார் அண்ணன். அப்போ அவரை தாங்கி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் தமிழர் மக்களுக்கும் ஒரு அடையாள குறியீடாக மாறிப்போனார். நீங்கள் செஞ்சீங்க, இன்றைக்கு அடையாள சின்னமாக மாறிப்போய் நிற்கிறது அண்ணன் மெதகு வே பிரபாகரன். அப்போ அவரோட கருத்தியெல்லாம் அப்படியே உள்ளே வாங்கி இந்த தமிழ்நாட்டு நிலப்பகுதியில் தமிழருங்கிற ஒரு ஓர்மையை உருவாக்கி தனித்த ஒரு அரசியல் பிரவேசம் எடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆளுமையாக உருவாக்கிறது அண்ணன் செந்தமிழ் சீமானா பார்க்குறோம். இன்றைக்கி தமிழருக்குள்ளே நீயும் நானும் அடிச்சிடக்கூடாரா தம்பி, நீயும் நானும் ஒன்றுவோளர் தானே அந்த தமிழர் நடத்துல தனித்த ஒரு அரசியலை உருவாக்க முடியும் அப்படின்னு வீதியெல்லாம் சொல்லி இன்றைக்கி 30 லட்சம்
வாக்காளர்களை 10 பைசா கொடுக்காம, 10 பைசா கொடுக்காம பத்தினி ஓட்டு அது. நான் குற்றஞ்சாட்டுவேன், 1000 கொடுக்குற, 500 கொடுக்குற, இன்னும் ஒன்று நீ செய்யாத வேலை. இதே ஐயா ஈவே ராமசாமி நாயக்கர் வந்து சென்னையில் ஒரு இடத்துல பேசுகிறாரு, என்னுடைய திராவிட பாரம்பரியத்தில் இன்னொரு காலம் வரும், அவன் ஓட்டுக்காக தன்னுடைய பதவியை தக்க வைக்கிறக்காக அவன் வீட்டு பெண்களை கூட கூட்டி கொடுக்க தயங்க மாட்டான். நான் சொல்லலை, ஈவே ராமசாமி நாயுடு சொன்னது. அந்த நிலை இன்றைக்கி வந்துருச்சா இல்லையா? நீ 1000 கொடுக்காமல், 500 கொடுக்காமல், 2000 கொடுக்காமல், கூட்டி கொடுக்காமல் நீ ஓட்டை வாங்கி செவிச்சு காட்டு, உடனே நீ இது சரியான ஒரு ஆன்மகன் ஒத்துக்குருவோம். 10 பைசா கொடுக்காம 30 லட்சம் ஓட்டை வந்து வேட்டையாடிட்டார் அண்ணன் சீமான். தனித்து ஒரு கருத்துக்களை முன் வச்சு பல்லுயிருக்கான அரசியல் பேசக்கூடிய ஒரு ஆளுமை, உங்களை எவனுக்காவது திராவிட அரசுகளில் பேசுகிறதுக்கான அந்த துணிவு இருக்கா? ஒரு துப்பு தெலுங்கை தாமொழியாக கொண்ட ஒருத்தந்தே எங்களை ஆளம்ங்கிறது எங்களுக்கான தலையெழுத்தா? ஏன் எங்கிட்ட எதுவுமே இல்லையா? உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அணைகளை கட்டமைச்சு கொடுத்தது நாங்கள், உலகத்தில் தனித்த வரலாறை கொடுத்தது நாங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் சாப்பாடு விட்டது நாங்கள், நெல்மணியை உருவாக்குனது நாங்கள், கலாச்சாரத்தை உருவாக்குனது நாங்கள், இமயத்தில் போய் மூவேந்தர்களுடைய லட்சணையை பொறிச்சிட்டு வந்தது நாங்கள். எங்களை ஆள்றது நீங்களாடா? நாங்கள் தாழ்ந்த சாதி, ஒரு தமிழரினுடைய மூத்த சாதியை போய் தாழ்ந்த சாதிங்கிற வைக்கிறது கூட ஒரு அபலம் என்ன இருக்குது, ஒரு அபத்தம் என்ன இருக்குது? வைக்கலாமா? திராவிட அரசுகளுடைய தலைகுனிவுக்கே இந்த மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் சாதியில் வைத்தது தான் மிகப்பெரிய தவறுங்கிறது என்னோடய குற்றச்சாட்டு. இந்த தமிழருடைய நலனை வந்து இன்றைக்கி நம்ம பேசுபொருளாக மாற்றி தமிழருடைய ஓர்மையை பேசுபொருளாக மாற்றும் போது திராவிடர்களுக்கு ஒரு நடுக்க வருது. அவர்கள் சொந்த தாய்நிலத்தில் போய் தான் நின்று அரசியலை செய்யக்கூடிய ஒரு நிலையை இந்த தமிழர்கள் உருவாக்குவார்கள் என்பதை இந்த டிகேவி வேந்தன் மீடியா மூலமாக நான் மக்களுக்கு சொல்லிக்கொள்ள முனைகின்றேன். வணக்கம், நன்றி, 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 வணக்கம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.